ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் பார்த்தீங்கன்னா, தற்போது சிஎஸ்கே அணி 5 முக்கியமான வீரர்களை கழட்டி விட போகிறாங்களாம். அது பற்றின அறிவிப்பை நேற்று தன்னுடைய அனைத்து விதமான சமூக வலைத்தளங்களில் பக்கங்கள்லையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த 5 வீரர்களை அணியிலிருந்து கழட்டி விட போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. தற்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த 5 வீரர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு அனைவருமே விவாதிக்க தொடங்கிட்டாங்க. கடந்த சீசன்களில் யாரெல்லாம் சரியாக விளையாடலையோ அவங்களை எல்லாம் நீக்கி விட்டு 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் புதிய இளம் வீரர்களை கொண்டு கட்டமைக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் சிஎஸ்கே. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 19 2020 நடக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் வந்து நடைபெற இருக்கு. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, தற்போது ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் தங்கள் அணியில் இருந்து கழட்டிவிடப்படும் வீரர்கள், அதே போல மற்ற அணியில் இருந்து ட்ரேடு முறையில் வாங்கப்படும் வீரர்கள் போன்ற விவரத்தை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தற்போது சிஎஸ்கே அணி முதல் முறையாக தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நவம்பர் 15 இன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியிலிருந்து கலட்டி விட போகிற 5 வீரர்கள் யார் அப்படின்ற பட்டியலை வெளியிட போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. யார் அந்த 5 வீரர்கள் அப்படின்ற மறைமுகமான தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2018 சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்த அம்பத்தி ராய்டு, சிஎஸ்கே அணியின் மாற்று துவக்க ஆட்டக்காரராக இருக்கக்கூடிய முரளி விஜய், அணியில் மாற்று விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியின் இளம் வீரரான சாம் பில்லிங்ஸ், சுழற்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய கரண் சர்மா மற்றும் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான சர்துல் தாகூர். இந்த 5 வீரர்களை வந்து 2020 நடக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் சிஎஸ்கே அணி விடுவிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இதனால தற்போது சிஎஸ்கே அணியோட ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான அறிவிப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு வெளிவந்துடும். எந்தெந்த வீரர்களை வெளியிட போகிறாங்க, எந்தெந்த வீரர்களை தக்க வச்சுக்க போகிறாங்க அப்படின்ற பற்றின முழு விவரம் வெளிவர வரைக்கும் நாம காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.